பெரிய அத்தனமா இந்த ஊர்ல வந்து நான் மாட்டின மருந்து வாங்க கூட காசு தர மாட்டேன்றாங்க. இதைத்தான் கொடுத்தான், பிள்ளைகளுக்கு வேற நோட் புக் வாங்கணும், அது வேற கிடைக்க மாட்டேங்குது. இத வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்க போறேனும் ஒன்றியமா வந்தீங்கயா? நான் யாத்திரைதான் கத்தி எட்டு மணியச்சே பத்து பேரை வெட்டுவேன். வந்தா போச்சு, இருக்கிற காசு இவன் பிடிக்கும் போல் இருக்கே. கை வச்சு நீங்க அந்த பத்து ரூபாய் முடியுது. தெரியா புரியனா? பத்து ரூபாய் கேட்டா இருபது ரூபாய் கொடுவீங்க, பெரிய கண்ணப்பிரபு. என்ன அந்த குந்திக்கிட்டு இருக்கல்ல, அந்த அவங்கிட்ட போய் இந்த கட்டையை காட்டினேன், நூறு ரூபாய் கொடுத்தான். அந்த ஆளை பார்த்தா மரணம் மாதிரி கீது இல்ல. ஒண்ணு, நான் போய் கத்தியை காட்டினதுக்கே பயந்துகிட்டு எடுத்து கொடுத்துட்டா நூறு ரூபாய், நீ போய் கத்தியை காட்டினா அவன் அப்படியே நிறைய கொடுப்பான். வாங்கிட்டு வப்போ. நீயும் நம்மால் தான் போல கீதியே. இந்த இத நீய வச்சுக்க, நீ ஓரம் கட்டிக்க, அந்த ஆள நான் கவனிச்சுக்கிறேன். பாத்தீங்கயா நீ? நான் காலையிலே பண்ணிட்டேன்னா கிண்டல. நான் மனசு வச்சேன் பலாந்து பலாந்து இங்க நடக்கும். அது என்னயா பலாந்து 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 பலாந்து? நான் எனக்கு தெரியாதியா, ஆனா இங்க பலாந்து பலாந்து நடக்கும். என்னதான் வேணும்? ஐநூறு ரூபா. ஐநூறா? அதோட அதிகமா வாங்கிக்க. இந்த எல்லாமே தொல்சியா போச்சு. தொல்சினா? தொல்சினா லூசு, லூசுன்னா தொல்சி, தொல்சியா லூசா போச்சு.